நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபாலா சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு கைத்தறி துணிநூல் துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8th பாஸ் அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் நீங்க தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 18 வயது முதல் அதிகபட்சம் 32 வயது வரை இருக்கவங்க யாரா இருந்தாலும் தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கிடையாது, தேர்வு கட்டணம் கிடையாது, இன்டர்வியூ மூலிமா தான் ஆளை தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு தமிழக அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு, இது வந்து தற்காலிகமெல்லாம் கிடையாது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 19,500 தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 நவம்பர் 2020க்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இல்லை யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போகிற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் ரெக்யூர்மெண்ட் தான் தமிழக அரசு கைத்தறி மற்றும் துணிநூல் துறைக்கான வேலைவாய்ப்பு. இல்லை என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கான வேலைவாய்ப்பு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 காலிப்பணிகள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கவங்க தான் இதுக்கு விண்ணப்பிச்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் வேணும், 2 வருஷம் மினிமம் நீங்கள் இந்த துறையில் வேலை செஞ்சவராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிச்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 18-30 வயசு வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடபிள்யூடினா 10 வருஷம், ஓபிசி முஸ்லீம், ஓபிசி எம்பிசினா 2 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கியிருக்காங்க. இதுக்கு தேர்வு கட்டணமெல்லாம் எது நீங்கள் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19,500 to 62,000 வரைக்கும் உங்களுக்கு வழங்க முடியும்னு அரசு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான தேர்வு முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ரெண்டாவது கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், அதை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறது இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை கூட அட்டாச் பண்ணி நீங்கள் எந்த அட்ரஸுக்கு தபால் மூலிமா அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைத்தறி மற்றும் துணிநூல் இயக்குனர் குறுலகம் 2nd தளம் சென்னை 4/18 அட்ரஸுக்கு நீங்கள் தபால் மூலிமா விண்ணப்பிச்சுக்கணும். இது என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 22 நவம்பர் 2020 சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த கீழே இந்த லிங்க் யூஸ் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.